கோவை குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா நடைபெற்றது. கேசிஎல்ஏஎஸ் ஸ்வாகத்தம். 2022 பல்வேறு இளங்கலை பட்ட படிப்புகளில் சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்வாகத்தம் என்பது ஒரு வருடாந்திர நிகழ்வாகும். இது முதலாம் ஆண்டு பயில வரும் மாணவர்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் வரவேற்கும் நிகழ்வாகும். இங்கு கல்வி நிறுவனம் மற்றும் அது வழங்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை பற்றி அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். குமரகுரு பன்முக கலைஞர்வியல் கல்லூரியில் மொத்தம் 489 மாணவர்கள் இந்த ஆண்டு பல்வேறு இளங்கலை படிப்புகளில் இணைந்துள்ளனர். வரவேற்புரை வழங்கிய குமரகுரு பன்முக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் விஜிலா கென்னடி 2018 ஆண்டில் 4 பாடத்திட்டங்களில் 132 மாணவர்களுடன் கேசிஎல்ஏஎஸ்இன் இனிய தொடக்கத்தை எடுத்துக்காட்டினார். கேசிஎல்ஏஎஸ் இப்போது முதுகலை மற்றும் ஆராய்ச்சி திட்டங்களை உள்ளடக்கிய 15 பட்டப்படிப்புகளில் 1000 மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த ஆண்டு தொடங்கப்பட்ட பிஏ தமிழ் கிரியேட்டிவ் ரைட்டிங், பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் மற்றும் எம்ஏ அரசியல் அறிவியல் திட்டங்களை சுட்டிக்காட்டிய அவர், தொழில்துறை தேவைகளுடன் ஒத்த பாடத்திட்டங்களை கேசிஎல்ஏஎஸ் எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறது என்பதை எடுத்துரைத்தார். குமரகுரு நிறுவனங்களின் இணைந்தாளர் ஸ்ரீ சங்கர் வானவராயர் கூறுகையில், மாணவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கை பாதையில் சிறந்து விளங்க கேசிஎல்ஏஎஸ்ஐ ஏவுதளமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். கற்றல் செயல்முறையை முதல் நாளிலிருந்து தொடங்க வேண்டும். இதனால் அவர்கள் பட்டப்படிப்பை முடிக்கும் நேரத்தில் அவர்களின் இலக்கை நோக்கிய பயணத்திற்கான சிறந்த பாதை இறக்கும் என்று கூறினார். அடுத்த சில நாட்களுக்கு மாணவர்கள் இக்னைட் என்ற துவக்க முகாமின் ஒரு பகுதியாக இருப்பார்கள். இது ஒரு வாரம் அல்லது 10 நாட்கள் இறுதியாண்டு மாணவர்களின் வழிகாட்டுதலுடன் திட்டமிடுதல், உத்திகள் வகுத்தல் போன்ற பல அம்சங்களை உள்ளடக்கியது.